அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் அசுரர்களை வதம் செய்வதற்காக உருவான சப்த கன்னிகைகள் யார் யாரு, அவங்களுடைய பிறப்பை பற்றியும், அதில் மிக முக்கியமான அதிக சக்தி வாய்ந்த வராகி அம்மனுடைய வரலாறு பற்றியும், எதிரிகளை அழிக்கும் வராகி அம்மனை எப்படி நாம் முறைப்படி வழிபாடு செய்யணும், அவங்கள வழிபாடு செய்யறதுனால எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும், ராஜராஜ சோழனுடைய ஒவ்வொரு வெற்றிக்குமே வராகி அம்மன் தான் முக்கியமான ஒரு காரணமாக இருந்தாங்களாம். அவருடைய இஷ்ட தெய்வமே வராகி அம்மன் தானாம். தஞ்சை பெரிய கோவிலில் இருக்க வராகி அம்மனுக்கு பின்னாடி என்ன ஒரு புராண கதைங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல யார் இந்த சப்த கன்னியர்கள்ங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நவ கிரகங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே தோன்றினவங்க தான் இந்த சப்த கன்னியர்கள். சப்த அப்படின்னா ஏழு. ஏழு கடவுளுடைய அம்சமாக உருவானவங்க தான் இந்த ஏழு கன்னி பெண்களும். தாய் தந்தை இல்லாமல் கன்னி பெண்களாகவே பிறந்தாங்க. ஏழு கன்னி தெய்வங்களும் ஏழு விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடியவங்க. முன்னொரு காலத்தில் சும்பன் நிசம்பன்கிற இரண்டு அரக்கர்கள் பிரம்மதேவன் கிட்ட, எங்களுடைய மரணம் ஒரு பெண்ணால் தான் நடக்கணும், கருவில் உருவாகாத கன்னி பெண்ணால் தான் நடக்கணும் அப்படின்னு பெண்ணை துச்சமாக நினச்சி அப்படி ஒரு வரத்தை கேட்பாங்க. அதனால் பார்வதி தேவி அந்த அரக்கர்களுடைய படைகளை அழிக்க கருவில் தோன்றாத கன்னித்தன்மை வாய்ந்த ஏழு கன்னியர்களை உருவாக்குறாங்க. சிவன், விஷ்ணு, பிரம்மா, முருகன், வராகமூர்த்தி, இந்திரன்னு இப்படி ஏழு பேருடைய அம்சமாக ஏழு கன்னியர்களை உருவாக்கி அந்த அசுர படைகளை அழிக்கிறாங்க. அந்த ஏழு கன்னியர்களும் சிவபெருமான் ஆசியோட பூலோகம் வந்து வீரபத்ரன் துணையோட மக்களுக்கு அருள் புரிய தொடங்கியிருக்காங்க. இப்போ ஏழு கன்னியர்களுடைய பெயர்களையும் அவங்களுடைய சக்திகளையும் தெரிஞ்சுக்கலாம். அதில் ஐந்தாவதாக பிறந்தவங்க தான் நம்ம வராகி அம்மன். முதல் சப்த கன்னியுடைய பெயர் பிராமி. இவங்க பிரம்மதேவர்கிட்ட இருந்து தோன்றியவங்க. சரஸ்வதியுடைய ஆசி பெற்றதால பிராமி அம்மனை வழிபட்டா கல்வி கலைகளில் சிறந்து விளங்கலாம். மேற்கு திசைக்கு அதிபதியாக இருந்து ஆட்சி புரியறவங்க இவங்க. மூத்த சகோதரியாக பிறந்ததால தோல் வியாதிகளை தீர்த்து வைக்கும் சக்தி இந்த பிராமி அம்மனுக்கு இருக்குமா. இரண்டாவது கன்னி மகேஸ்வரி அம்மன். சிவனோட அம்சமாக பிறந்தவங்க இவங்க. கோபத்தை நீக்கி சாந்த குணத்தை கொடுக்கக்கூடியவங்க. எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் சக்தி இந்த மகேஸ்வரி அம்மனுக்கு இருக்குமா. சிவனை மாதிரியே சூலத்தோட அருள் புரியறவங்க. இந்த அம்மன் பித்த நோயை கட்டுப்படுத்தும் சக்தி கொண்டவர்களாம். மூன்றாவது கன்னி தெய்வம் கௌமாரி. இவங்க முருகப்பெருமானுடைய அம்சமா தோன்றியிருக்காங்க. சஷ்டி தேவசேனாங்கிற பெயரும் கௌமாரிக்கு இருக்கு. இந்த கௌமாரி அம்மனை வழிபட்டா குழந்தை வரம் கிடைக்குமா. செவ்வாய் தோஷம் இருக்கவங்களும் வீடு மனை பிரச்சனை இருக்கவங்களும் இந்த அம்மனை வழிபட்டா அவங்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடுமா. இந்த கௌமாரி அம்மன் ரத்தத்துக்கு தலைவியா இருக்கிறதால உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதிகளை தீர்த்து வைப்பாங்களாம். இவங்க விஷ்ணுவோட அம்சமா தோன்றியிருக்காங்க. நாராயணிங்கிற இன்னொரு பெயரும் இந்த அம்மனுக்கு இருக்கு. விஷ்ணு பகவான் மாதிரியே கையில் சங்கு சக்கரத்தோட அருள் புரிவாங்க. விஷக்கடி விஷ நோய்களை தீர்த்து வைக்கும் சக்தி இந்த வைஷ்ணவி அம்மனுக்கு இருக்கு. ஐந்தாவது கன்னி தெய்வமாக தோன்றினவங்க தான் வராகி அம்மன். இவங்க விஷ்ணுவோட வராக அவதாரத்திலிருந்து தோன்றினவங்க. ஆறாவதாக தோன்றிய கன்னி தெய்வம் இந்திராணி. இந்திரனுடைய அம்சமாக தோன்றினவங்க இவங்க. ஏழு கன்னிகளில் ரொம்ப அழகான கன்னி தெய்வம் இவங்க தானா. இந்திராணியை வழிபட்டா கடன் பிரச்சனைகள் தீரும். ஏழாவது கன்னி சாமுண்டி. ஜண்டாவையும் முண்டாவையும் அழிச்சவங்க இந்த சாமுண்டி அம்மன் தான். சிவனோட ருத்ர அம்சமாகவும் பத்ரகாளியுடைய வடிவமாகவும் தோன்றினவங்க தான் இவங்க. கடைசி கன்னி தெய்வமான இந்த சாமுண்டி அம்மன் எந்த மாந்திரிக சக்திகளுக்கும் கட்டுப்பட மாட்டாங்களாம். வீரத்துக்கு பொறுப்பான இந்த சாமுண்டியை வணங்கினா உடல் பலம் பெறுமா. இந்த கன்னியர்கள் சும்பன் நிசும்பன் அரக்கப்படைகளை வதம் செஞ்சு தேவர்களையும் மக்களையும் காப்பாற்றியிருக்காங்க. கோவிலே இல்லாத கிராமங்களில் கூட ஆதியில் தோன்றின இந்த ஏழு கன்னிமார்களையும் தான் தெய்வமாக வழிபட்டு வந்திருக்காங்க. அதில் மிக சக்தி வாய்ந்த பன்றியின் முகம் கொண்ட வராகி அம்மனை பற்றி இப்போ பார்க்கலாம். சப்த கன்னிகைகளில் ஐந்தாவது கன்னி தெய்வம் தான் நம்ம வராகியம்மன். வராகமூர்த்தியுடைய அம்சமாக பன்றி முகத்தோடு தோன்றி பார்வதி தேவியின் ஒட்டுமொத்த படைகளுக்கும் படை தளபதியாக இவங்க இருந்திருக்காங்க. காட்டு பன்றி உருவம் எடுத்ததாலையும் ஆக்ரோஷமான முகம் கொண்டதாலையும் சிலர் அம்மனை வழிபட தயங்குவாங்களாம். வராக அவதாரத்திலையும்
விஷ்ணு சாதாரண பன்றியா இல்லாம காட்டு பன்றி உருவம் தான் எடுத்திருக்காரு. எதனாலனா பூமியை பிளந்து அரக்கனிடமிருந்து பூமாதேவியை மீட்க. வராகியம்மனும் அதே மாதிரி தான், சாதாரண பன்றி உருவம் இல்லாம அழகான பெண்ணின் உடலும் காட்டு பன்றியின் தலையும் கொண்டவங்க. இந்த காட்டு பன்றிகள் சாதாரணமா கிடைக்கிறதையெல்லாம் சாப்பிடுறது இல்லை. பூமியை பிளந்து அதுல இருந்து கிடைக்கக்கூடிய கிழங்கு வகைகளை மட்டும்தான் உணவா சாப்பிடும். வராகி அம்மனுக்கு மொத்தமா 8 கைகள் இருக்குமா. சங்கு, சக்கரம், உலக்கை, கலப்பை, அம்புசம், வால், கேடயம், அரிவாள்னு இப்படி பல ஆயுதங்களோட எதிரிய வதம் செய்தவங்க தான் வராகியம்மன். பூமியை உழுவதற்கு தேவையான சக்திகளை கொடுத்து விவசாயத்தை செழிக்க வைக்கக்கூடியவங்க. அதனால தான் கையில ஏற்கலப்பையும் உலக்கையும் வச்சிருப்பாங்களாம். சிவன், விஷ்ணு, அம்பிகைன்னு 3 சக்திகளும் ஒன்னா சேர்ந்து பன்றி முகத்தோட ஆக்ரோஷமா இருந்ததால வராகி உருவத்தை பார்த்து உக்கிரமான தெய்வம்னு நினைச்சு எல்லாருக்குமே அம்மன் மேல ஒருவித பயமும் இருக்குமா. கோபத்துல இவங்களுக்கு நிகர் யாருமே இல்லை. அதே மாதிரி பாசம் காட்டுறதுலையும் பக்தர்களை காப்பாத்துறதுலையும் யாருமே வராகி அம்மனுக்கு நிகர் இல்லைன்னு தான் சொல்லணும். வராகி அம்மனுடைய ரதமா கிரிச்சக்கரம் இருக்குமா. இந்த ரதத்தை காட்டு பன்றிகள் தான் இழுத்துட்டு போகுமா. பஞ்சமி திதியில அவதரிச்சதாலையும் 5வதா பிறந்ததாலையும் பஞ்சங்களை விரட்டக்கூடிய அம்மனை பஞ்சமி அன்னைக்கு வழிபட்டு வந்தா நம்ம வேண்டும் எல்லாமே நமக்கு தடையில்லாம கிடைக்குமா. தீராத நோய், பணக்கஷ்டம், மனநோய், பில்லி, சூன்யம், ஏவல்னு தீய சக்திகளை விரட்டி எதிரிகளோட தொல்லைகளிலிருந்தும் நம்மளோட எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் சக்தி இந்த வராகி அம்மனுக்கு இருக்கு. அதனால தான் ஆதி காலத்திலிருந்தே சப்த கன்னியர்களை பலரும் வணங்கி வந்திருக்காங்க. சரி, இப்போ தஞ்சையை ஆண்ட ராஜராஜ சோழனுக்கு வராகி அம்மன் எப்படி இஷ்ட தெய்வமா மாறினாங்கன்னு பார்க்கலாம். சோழர்களின் வெற்றி தெய்வமா இருந்திருக்காங்க வராகி அம்மன். ராஜராஜ சோழன் எப்ப போருக்கு புறப்பட்டாலும் வராகி அம்மனை வணங்காம போக மாட்டாராம். வராகி அம்மன் கிட்ட ஆசி வாங்கிட்டு தான் எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அவர் தொடங்குவாராம். உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு சிவனுக்கு கோவில் கட்டின அவரு வராகி அம்மனை ஏன் முதன்மை தெய்வமா வழிபட்டார்னு பார்க்கலாம். சிவனுக்கு ஆலயம் எழுப்புவதற்காக சோழ தேசம் முழுவதுமே தேடி அலைந்திருக்காரு ராஜராஜ சோழன். ஆனா எந்த இடமுமே அவருக்கு திருப்தி அளிக்கலையாம். ரொம்ப கவலையோட இருந்த ராஜராஜ சோழன் கனவுல வந்த வராகியம்மன், நாளை உனக்கு நானே எந்த இடத்துல ஆலயம் எழுப்புறது அப்படின்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மறுநாள் ராஜராஜ சோழன் உலா வரும்போது ஒரு பன்றி கோவில் கட்ட வேண்டிய இடத்துல பாதத்தால நிலத்துல கீறிச்சான். வராகியம்மன் சொன்ன மாதிரியே ஆலயம் எழுப்ப வேண்டிய இடத்த காட்டி கொடுத்ததால தஞ்சாவூர் பெரிய கோவில்ல வராகியம்மனுக்கு தனி சன்னதி ராஜராஜ சோழன் கட்டினாரு. தஞ்சை பெரிய கோவில்ல வராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி விழா ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்களாம். எதுக்காகன்னா விவசாயம் நல்லபடியா நடக்கணும்னும் அதே மாதிரி பசி பஞ்சம் இல்லாம மக்கள் செழிப்பா வாழணும்னும் வராகி அம்மனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியில இருந்தே முதன்மை தெய்வமா வழிபட்டு இருக்காங்க. காசில வராகி அம்மனுக்கே ஒரு தனி கோவில் இருக்கான். அந்த கோவில்ல நேரடியா வராகி அம்மனை தரிசனம் செய்ய முடியாதான். துவாரங்கள் வழியா தான் வராகி அம்மனை வழிபாடு செய்ய முடியுமா. அடுத்து அஷ்ட வராகி அம்மன் கோவில் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். 8 வராகிகள் சேர்ந்த அஷ்ட வராகி கோவில் சாலாமேட்ல இருக்கான். இந்த கோவில் தான் முதல் முதலா வராகி அம்மனுக்காக கட்டப்பட்ட கோவில்னு சொல்றாங்க. 5 பஞ்சமி இல்லனா 5 ஞாயிற்றுக்கிழமை தினங்கள்ல தேங்காய் முடியில நெய்விளக்கு ஏற்றி வராகி அம்மனை வழிபட்டா நாம நினைச்சது கண்டிப்பா நடக்கும்னு சொல்றாங்க. வராகி அம்மன் மகாகாலியுடைய ஒரு அம்சமா இருக்கிறதுனால வராகி அம்மனை வழிபடுறவங்களுக்கு 3 லோகத்திலையும் எதிரிகளே இருக்க மாட்டாங்களாம். பக்தர்களை காக்க சாந்த ரூபினியாவும் தாயாகவும் இருக்கும் வராகி அம்மனுடைய மூல மந்திரத்தை 1008 முறை 26 நாட்கள் ஜபம் செஞ்சா வராகி அம்மனுடைய முழு அருள் நமக்கு கிடைக்குமா. இப்போ வராகி அம்மனை எப்படி வழிபடலாம்னு பார்க்கலாம். வாழை இலை விரிச்சு அதுல பச்சரிசி கொட்டி ஒரு தேங்காயை 2 உடைச்சி அதுல இழுப்பெண்ணெய் ஊற்றி சிவப்பு திரி போட்டு விளக்கேற்றிட்டு வந்தா நமக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்தா எல்லா கஷ்டங்களும் சரியாகிடுமா. இந்த பரிகாரத்தை வராகி அம்மன் கோவில்லையும் செய்யலாம். இல்லனா வீட்லயே அம்மனுடைய போட்டோ வச்சு அது முன்னாடி கூட செய்யலாம். வராகி அம்மனுக்கு சிவப்பு நிறம்னா ரொம்ப பிடிக்குமா. அதனால சிவப்பு தாமரை, சிவப்பு அரளிப்பூன்னு பஞ்சமி அன்னைக்கு வராகி அம்மனுக்கு இந்த பூவையெல்லாம் போட்டு வணங்குறது ரொம்ப நல்லது. வராகி அம்மன் மூல மந்திரம், காயத்ரி மந்திரம், 108 1008 மந்திரங்கள் சொல்லி பூண்டு கலந்து தோல் நீக்கப்படாத உளுந்து வடை, நவதானிய அடை,
மிளகு சேர்த்த வடை, வெண்ணெய் நீக்காத தயிர் சாதம், நவதானி அடை தோசைன்னு இப்படி பல உணவுப் பொருட்களை வராகியம்மனுக்கு பிரசாதமாக படைக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை தினங்களில் வராகியம்மனை வழிபட்டா உடல் நோய்களெல்லாம் தீருமா. திங்கட்கிழமையில் வழிபட்டா மனநல பாதிப்புகளெல்லாம் நீங்குமா. வீடு நிலம் தொடர்பான பிரச்சனைகளெல்லாம் தீர செவ்வாய்க்கிழமையில் வராகியம்மனை வணங்கலாம். கடன் தொல்லை தீரணும் அப்படின்னா புதன்கிழமையிலையும், குழந்தை பேரு கல்வியில் சிறந்த விலங்க வியாழக்கிழமையிலையும், வெள்ளிக்கிழமை வழிபட்டா நினைத்த காரியமெல்லாம் நடக்கும்னு சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் வராகியம்மனை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வர்றதுனால கலியுகத்திலையும் கண்கண்ட தெய்வமாக இருந்து மக்களுடைய குறைகளையும் தீர்த்து வைக்கிறாங்க நம்ம வராகியம்மன். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த வராகித்தாயை நீங்களும் வழிபட்டு அவங்களுடைய பரிபூரண அருளை பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.